வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்கு பிரதேசம் ஒன்று உருவாகின்ற நிலையில் அது தொடர்ந்து வருகின்ற இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடைந்து தாளமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாளமுக்கமானது மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டருக்கும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும். ஆகையால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் 28 வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்வு குரல்களை கவனத்திற்கொண்டு செயற்படுமாறும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கையின் முதல் நிலை மூதக்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.